வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். நேத்து நாடு முழுக்க, அதாவது வட மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் ராமநவமி விழா கொண்டாடப்பட்டுச்சு. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது. இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அங்கே பாலராமர் அப்படின்ற குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த கோவில் வந்து இப்போ வழிபாட்டில் இருந்துக்கிட்டு வருது. இந்த ராமர் கோவில் வந்து கட்டும்போதே நவமி, அதாவது ராமநவமி அன்னைக்கு ராமருடைய நெற்றியில் சூரிய ஒளி படுற மாதிரி திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது. அதே போல் நேற்று ராமநவமி அப்போ பகல் 12:16 அளவில் ராமர் நெற்றியில் சூரிய ஒளிப்பட்டிருக்கு. இது வைரலாகிட்டுருக்கு. இது தொடர்பான வீடியோ புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு. இதே சமயத்தில் பிரதமர் மோடியுடைய ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று பிரதமர் மோடி வந்து அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நல்பாரி அப்படின்ற இடத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிட்டுருந்தார். இந்த பயணம் நேரத்தில் பிரதமர் மோடி வந்து இணையம் வழியாக ராமர் நெற்றியில் சூரிய ஒளிப்படுவதை தன்னுடைய டேப்லெட்டில் பார்க்குறாரு. இது இந்த ஃபோட்டோ இப்போ வைரலாகிட்டுருக்கு. இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் வைரலாகிட்டுருக்கப்ப, அதாவது பாலராமருடைய நெற்றியில் சூரிய ஒளி படக்கூடிய இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் வைரலாகிட்டுருக்கப்ப, இந்த நிகழ்வு அல்லது இந்த சூரிய ஒளி எப்படி ராமர் நெற்றியில் படுது அப்படின்றத இதனை வடிவமைத்த மத்திய கட்டிடவியல் ஆராய்ச்சி இன்ஸ்டிடியூட்டுடைய விஞ்ஞானியும் இயக்குநருமான குமார் ராம் சர்லா விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த விளக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து 4 கண்ணாடி மற்றும் 4 லென்ஸ்களை உபயோகப்படுத்தி சரியாக ராமருடைய நெற்றியில் இந்த சூரிய ஒளியை படுறதுக்காக ஒரு கருவியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த கருவியின் மூலிமா தான் சூரிய ஒளி ராமருடைய நெற்றியில் படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த கருவி வந்து ஒரு குழாய் வடிவில் அமைக்கப்பட்டு இந்த குழாய்க்குள்ளே தான் இந்த 4 கண்ணாடி 4 லென்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து கோயிலினுடைய மேல் தளத்தில் நாங்கள் இதை அமைச்சிருக்கோம். அப்போ சூரிய ஒளி அதில் பட்டு திசை மாற்றப்பட்டு, அதாவது மேலிருந்து திசை மாற்றப்பட்டு ராமருடைய நெற்றியில் சரியாக படுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம். இதே போல் இந்த கருவி வந்து அதிக வெப்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும், அதே போல் ரொம்ப வீரியமான கதிரொலிகள் இல்லாமல் அதை மென்மைப்படுத்தி அது ராமர் சிலையினுடைய நெற்றியில் படுற மாதிரியும் வடிவமைச்சிருக்கும். அப்படி தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த விஷயமும் பிரதமர் மோடியினுடைய புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாகவும் வைரலும் ஆகிட்டு இருக்க இந்த நிலையில் ராமநவமி தொடர்பாக இன்னொரு விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. மேற்கு வங்கத்தில் ராமநவமியை தொடர்ந்து ஒரு ஊர்வலம் நடந்திருக்கு. முன்னாடியே சொன்னது போல் வட மாநிலங்களில் ராமநவமி வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப விருப்பமாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி ராமநவமி தொடர்பாக மேற்கு வங்கத்தில் ஒரு ஊர்வலம் நடந்திருக்கு. அந்த ஊர்வலத்தில் பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. அந்த கலவரம் தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபூர் அப்படின்ற மாவட்டத்தில் சக்திபூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஊர்வலம் நடைபெறுது. ராமநவமிக்கு ஒரு ஊர்வலம் நடைபெறுது. இந்த ஊர்வலத்தை ராமநவமி உற்சவ் உஜபன் கமிட்டி அப்படின்ற அமைப்பு நடத்துது. இந்த அமைப்பு நடத்தின இந்த பேரணியில், அதாவது நேற்று 17ஆம் தேதி மாலை இந்த பேரணி நடந்திருக்கு. இந்த பேரணியின் போது சிலர் வந்து வீடுகளினுடைய மொட்டை மாடியில் நின்றுட்டு இந்த பேரணியை நோக்கி கற்களால் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனே இந்த பேரணிக்கு பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக கலவரம் பெருசாகிடக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை அடக்குறாங்க. இந்த கலவரத்தில் இதுவரைக்கும் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும், அதில் ஒருத்தருக்கு ரொம்ப பயங்கரமான காயம் ஏற்பட்டு அவங்க முர்ஷிதாபூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த சமயத்தில் இதை பாஜக வந்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுது. இந்த தாக்குதலுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவரும் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியினுடைய ஒரு பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னென்னா, பாஜக வந்து தொடர்ந்து ஒரு கோஷத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குது. இந்த கோஷம் வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் அது கலவரமாக ஆகும், மாறக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க பேசினதாக சொல்லப்படுது. இந்த விஷயந்தான் இந்த கலவரத்துக்கான அடிநாதம் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய ஒரு தலைவரும் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவருமான சுவேந்த அதிகாரி குற்றம் சாட்ட முன் வச்சிருக்காரு. இதே போல் இந்த சம்பவத்திற்கு சில
நாட்களுக்கு முன்னாடி மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமநவமி அப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், அப்படி அசம்பாவிதம் நடந்தால் இதற்கு வந்து பாஜக தான் காரணமாக இருக்கும், அதே போல் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்தது. சுவேந்தர் அதிகாரியும் திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார். அது போக இப்போ இந்த கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சுவேந்தர் அதிகாரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். மேற்கு வங்கத்தில் இப்படியான ஒரு கலாச்சார நிகழ்வு அல்லதுன்னா ஒரு மத நிகழ்வு வந்து வன்முறை இல்லாமல் பதட்டமான சூழல் இல்லாமல் கொண்டாடப்பட முடியாமல் போயிருக்கு. அதனால் இந்த அரசு, அதாவது மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் அரசு, மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறை, மம்தாவின் அரசினுடைய காவல்துறை வந்து மம்தாவுடன் கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஊர்வலத்தை தொடர்ந்து நடத்த விடாமல் இந்த கலவரம் ஏற்பட்ட உடனேயே கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இந்த ஊர்வலத்தை உடனே முடிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து காவல்துறை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் குற்றச்சாட்டு முன் வச்சுருக்கார். அதே சமயத்தில் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த விஷயம் தொடர்பாக, அதாவது இந்த கலவரம் தொடர்பாக, மாநில ஆளுநர் சிவி ஆனந்த் போஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அந்த கடிதத்தில் இந்த கலவரம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. ராமநவமியினுடைய விழாவில் ஒரு ஊர்வலம் நடைபெறுது. அந்த ஊர்வலத்தில் இப்படியான ஒரு கலவரம், இந்த கலவரத்தில் ஒரு 4 பேர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு பெண் வந்து ரொம்ப கடுமையான காயங்களோட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. ஒரு தீவிரமான தெளிவான விசாரணையின் முடிவில் தான் இந்த கலவரத்திற்கு காரணம் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.